Hello friends, welcome back to Sangeetha Samayal. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு குயிக் chicken gravy recipe. So first நம்ம வந்துட்டு அரைச்சுக்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மீடியம் சைஸ் இருக்க 4 வெங்காயம் எடுத்துர்க்க. அதுக்கு அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவனா இல்லனா அவாய்ட் பண்ணிக்கலாம் இத. அதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிருக்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டு இத நம்ம அரைச்சு வெச்சுக்கலாம். So, ஒரு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொடியா chop பண்ணி ஒரு panல oil ஊத்திட்டு வெங்காயம் போட்டு நல்லா sauté பண்ணிக்கங்க அந்த color change ஆகற வரைக்கும். அதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். So, ஜிஞ்சர் garlic pasteோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள். 1 ஸ்பூன் தனியா தூள். 1 ல இருந்து 1/2 ஸ்பூன் chicken masala ஆட் பண்ணிருக்க. சோ இது வந்துட்டு மீடியம் फ्लेம்ல அந்த எண்ணெயில வந்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கங்க. அதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்துட்டு இதில ஆட் பண்ணிக்கலாம். சோ தண்ணியே ஊத்தாம அந்த மிக்ஸி கழுவி கூட நீங்க அந்த தண்ணி ஊத்த கூடாது. வெறும் அந்த பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க chicken ஆட் பண்ணிடுங்க. 2 பீஸ் தேங்காயோட பாலை வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்க. உங்களுக்கு வேணும்னா இந்த தேங்காய் பால் நீங்க ஆட் பண்ணலாம். அப்படி இல்லனா chicken ல இருந்து வர தண்ணியை வச்சு நீங்க அந்த கிரேவியை குக்க பண்ணலாம். சோ இங்க வந்துட்டு நான் 2 பீஸ் போட்டு அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க. ஒரு 20 to 30 minutes full medium flame வந்துட்டு அது குக்க ஆகணும். அந்த chicken ல வர தண்ணியிலே வந்துட்டு குக்க ஆகும். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல தண்ணி விட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்ல திக்னஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு குக்க பண்ண விடலாம். சோ இது chicken salna gravy or chicken gravy எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம். சோ ஃபைனலா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பர் எம்மியா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.